பேரில் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசுகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். முதல்ல ஃபியூச்சர் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக ரெண்டாவது நீங்கள் தொடங்கியிருக்கீங்க ஊடகவியலாளராக, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார். நன்றி. இப்போது திமுகவுடைய இளைஞரணி 45 ஆண்டு விழாவில் வந்து இப்போ உதயநிதி பேசியிருக்காரு. துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து தேர்தல் ரிசல்ட்டு முன்னாடி இருந்தே பேசுபொருளாக மாறிட்டு இருந்தது. இப்போ வந்து அது இறுதிக்கட்டத்தை நெருங்குது, அமெரிக்கா முதலமைச்சர் போகிறாரு, அதை ஒட்டி இந்த மாற்றம் நிகழலாம் அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கூட்டத்தில் பேசும்போது வதந்தி கிசுக்கு செய்தெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் நான் எந்த பதவிக்கு வந்தாலும் இளைஞரணி பொறுப்பில் இருந்த அந்த அது மேலே தான் என்னோடய கண் இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக போகிறாருன்னு சொல்லி இப்போ இல்லை, நீங்கள் திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற துவக்கத்திலேயே திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஊடகங்கள் தொடர்ந்து இதை பேசிகிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக அரசியலில் வந்து வாரிசு, குடும்ப அரசியல், அப்புறம் வந்து ஊழல், இதெல்லாம் சொன்னால் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடும் அப்படின்றத அதை காரணமாக வச்சு தான் அது வந்து சொல்கிறாங்க. இப்போ குடும்ப அரசியல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா முழுவதும் வந்து பல கட்சிகளுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரேவாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய, இப்போ பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே வந்து வராரு, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே வந்து வராரு அப்படின்னு சொன்னால், அரசியல் என்பது வந்து ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது என்பதை வந்து தாண்டி அதை வந்து அடுத்த கட்டமாக கொண்டு போவதற்கு வந்து, இப்போ வந்து ஒரு ஆசிரியர் மகனோ மகளோ ஆசிரியராகிற மாதிரி, ஒரு போலீஸ்காரனுடைய மகனோ மகளோ வந்து போலீஸ் துறையில் சேர்கிற மாதிரி அரசியலில் வந்து அவங்க வந்து சேர்றாங்க. ஆனால் நீங்கள் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து வாரிசு அரசியல் தான். இப்போ ரிலையன்ஸில் வந்து முகேஷ் அம்பானி இருக்கார், இப்போ அவருடைய மகன் அனந்த் அம்பானி வந்து திருமணம் நடந்திருக்குது, அவரும் வந்து சில கம்பெனிகள் பொறுப்புகள் இருக்கார். இப்போ முகேஷ் அம்பானியே வந்து திருபாய் அம்பானி வந்து 2002 இறந்த பிறகு தான் வந்து வராரு. இதுவே மேற்கத்திய நாடுகளாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ எம்டி இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் தான் கொண்டு வருவாங்க. அந்த கார்ப்பரேட்டினுடைய உரிமையாளர்னு சொல்லக்கூடியவர் வந்து ஷேர் வச்சுருப்பார், ரைட், 30% அப்படி வந்து வச்சுருப்பாரே தவிர, நிறுவனங்களுக்கு வந்து தொழில்முறை நிபுணர்களை தான் கொண்டு வருவாங்க. இந்தியாவில் அப்படி இல்லை, நேரடியாக அதானி மகன் அதானி, அம்பானி மகன் அம்பானி, அப்புறம் டாடா மகன், இப்படி இந்த குடும்ப அரசியல் தான் வந்து வருது. இது ஊடகங்களுக்கும் பொருந்தும், அது ஹிந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் பப்ளிஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க தான் பெரும்பாலும் வந்து இவங்க தான் இருப்பாங்க. இப்போ அதற்கும் அரசியலில் வந்து குடும்ப அரசியல் வருவதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டிங்கன்னா, அரசியலில் நீங்கள் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரியோ ஜெய்சங்கர் மாதிரியோ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நியமனம் செய்து நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக முடியாது. மக்களை சந்திக்காமல், ஆமாம், மக்களை சந்திக்காமல் நீங்கள் வந்து அமைச்சர் ஆக முடியாது. அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக மாற வேண்டும் என்று சொன்னாலே நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும், அதில் மக்களை ஏற்றுக்கணும், அடுத்தது நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதை அந்த மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து ஏற்றுக்கணும். அப்படி தான் இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வந்து ஏற்றுருக்குறாங்க, உத்தவ் பால் தாக்கரேயை வந்து ஏற்றுருக்குறாங்க, தேஜஸ்வி யாதவை வந்து அங்கே ஏற்றுருக்குறாங்க. இதே போல் தமிழ்நாட்டிலையும் இது வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போ திமுக வந்து இப்போ உதயநிதியே வாரிசாக வராருன்னு ஒரு வாதப்படி வைத்துக்கொள்வோம், எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கட்சி உட்கட்சி பிரச்சனை. நீங்கள் வந்து மக்களை சந்திக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும் என்பதை தாண்டி கட்சிக்குள்ளே வந்து சீனியர்ஸு, ஜூனியர்ஸு, தொண்டர்கள், பொறுப்பில் இருக்கிறவங்க, வட்ட செயலாளர் எல்லாரும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வந்து ஒரு மனதாக வந்து முடிவுகளை வந்து அமல்படுத்த முடியும். அது அதன் பிறகு ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா, உதயநிதி வந்து பாரதிய ஜனதாவை வந்து கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இருக்கிறார். அவர் வந்து வெறுமனே நிர்வாகி, மக்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கணும், கட்சிக்காரங்களுக்கு உதவி செய்யணும், இப்படி மட்டும் அவருடைய முகம் வந்து இருக்கலை. இப்போ இந்த தாமியக்கசா வந்து காமராஜர் அங்கத்தில் நடத்தின மாநாட்டில் சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசிய, அதை வந்து அழிக்க வேண்டும், அது காலரா போன்றது, ஒரு வைரஸ் மாதிரி, அதை அழிக்கணும்னு சொன்னதுனால இந்தியா முழுவதும் அவர் மேலே வந்து வழக்குகள் தொடரப்பட்டு அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஒரு முறை வந்து கலைஞர் அவர்கள் வந்து ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார்,
அப்படின்னு சொன்னதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தி மகரிஷின்னு ஒரு சாமியார் வந்து கலைஞரின் சிலையை வந்து தூக்கிட்டு வர்றவங்களுக்கு பரிசு அப்படின்னு பகிரங்கமாகவே அறிவித்தார். இதே போல் உதயநிதிக்கும் அறிவித்தாங்க. அதனால் உதயநிதி பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் முன்னிருக்கிறார், அதில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்றது வந்து நல்ல விஷயம். அவர் துணை முதல்வராக நான் வந்து இது பத்திரிகைகள் தான் கிசு கிசு செய்திகளாக வெளியிடுறேன்னா அப்படி வந்து இல்லை. நாங்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சருக்கு துணையாக தான் இருக்கிறோம் இப்படி வந்து அவர் சொல்கிறாரு. இதை தாண்டி வந்து உதயநிதி தான் வந்து திமுகவில் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்கிறாருன்றதும் நமக்கு தெரிய வருது. இப்போ தேர்தல் எடுத்துங்க, பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், இதில் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக மாநிலம் முழுவதும் ஒரு ஸ்டார் கேம்பெயினர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். இப்போ 2019 வந்து அந்த எய்ம்ஸ் செங்கலை வைத்து கொண்டே அவர் வந்து பிரச்சாரம் செய்தால் அது வெற்றிகரமாக மக்கள்கிட்ட வந்து எடுபட்டுச்சு. யாவ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு, அமைச்சர் என்பதையும் தாண்டி என்பதும் வந்து உண்மை. இப்போதைக்கே ஒரு துணை முதலமைச்சராக அவர் வரப்போவதில்லை என்று அவரே வந்து சொல்லியிருக்கார். இதை மீறி வந்து ஊடகங்களோ அல்லது வந்து திமுக எதிர்ப்பாளர்களோ இதை பேசுவதற்கு இப்படியாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு திமுக மீதான ஒரு எதிர்ப்புணர்வை தோற்றுவிக்க முடியுமா அப்படின்றதான் பார்க்குறாங்க. ரைட், இதுதான் வந்து இதில் பார்க்க வேண்டியது. ரைட், ஆனால் இது நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே 18 எம்பிக்கள் வந்து எங்களுடைய எதிர்காலம் சின்னவர் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு சாதாரண நடக்கிற விஷயமாகட்டும், இது எல்லாமே வந்து 2 இயர்லேயே படுது. இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்குது, இன்னும் இளைஞர்களில் இருக்கார், பொறுப்பில் இருக்கார், அவரோட செயல்பட வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இப்போவே வந்துட்டு இந்த டிஃபால்ட்டாக இவர் தான் அப்படிங்கிற நிலை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறது? அது கண்டிப்பாக அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க கட்சிக்குள்ளே யாரை வந்து தலைவராக கொண்டு வராங்க அப்படின்றது வந்து அவர்கள் தீர்மானிக்க வேண்டியது, அவர்கள் பேச வேண்டியது. இல்லை அதில் மாற்றுக்கருத்து இருந்ததுன்னு சொன்னால் அதில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது, அது அவங்களுடைய கடமை தான். இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், திமுக அதனுடைய பேசுகின்ற கொள்கையில் உறுதியாக இருக்குதா, இந்துத்துவத்தை பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறதா, சமூக நீதி மாநில சுயாட்சி இதற்காக வந்து குரல் கொடுக்குதா, நீட் எதிர்ப்பில் தொடர்ந்து போராடுகிறதா, இந்த மாதிரி அம்சங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை தாண்டி திமுகவில் வந்து ஜனநாயகம் இல்லை, ஒரு குடும்பம் தான் ஆட்சி செய்யுது அப்படின்னு மக்கள் நினைத்தால் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அது வந்து அங்கே திமுகவில் வந்து ஸ்டாலினோ அல்லது வந்து சில மூத்த அமைச்சர்களோ முடிவு செய்து மட்டும் உதயநிதியை வந்து ஒரு துணை முதலமைச்சராகவோ வாரிசாகவோ ஆக்கிவிட முடியாது. திரும்ப திரும்ப நான் சொல்ல வர்றது, அது கட்சியிலும் ஏற்கப்பட வேண்டும், மக்களும் வந்து ஏற்கப்படணும். இப்போ கட்சிக்குள்ளே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பாராளுமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது, ஒரு அன்அஃபிஷியலாக அவரை வந்து ஒரு தலைவராக பார்க்குன்ற போக்கு இருக்குது அப்படின்றது தான் அதன் மூலம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, எகைன் அது வந்து இன்னர் பார்ட்டி பொலிட்டிக்ஸ் தான் அது. ரைட், அடுத்து 2026 வந்து நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த 3 வருட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்குமன்சி நிறைய இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்ற கூற்று பல வாரத்தில் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது 2026 திரும்பவும் வந்து ஆட்சிக்கு வரதுன்றது அப்படிங்கிறது சாத்தியக்கூறாக பார்க்கப்படுகிறதா? அதை வந்து முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்கலாம்? இப்போ திமுக வந்து 2026 வெற்றி பெறுமா இல்லையான்றதுக்கு இன்னும் நாட்கள் நிறையவே இருக்குது, இன்னும் 2 வருஷம் வந்து இருக்குது. இதுவரைக்கும் வந்து பார்த்தா தமிழக அரசியல் வந்து எதில் மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து திமுகவினுடைய எதிர்க்கட்சியாக செயல்படுது இப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து அண்ணாமலை மற்றவர்கள்லாம் வந்து கட்டி அமைக்கிறாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அமைச்சர்களுடைய அந்த சொத்து பட்டியல்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் செல்ஃப் வந்து எடுக்கலை. அதன் பிறகு வந்து அதிமுகவோட கூட்டணியை முறித்து கொண்டு பாரதிய ஜனதா வந்து போட்டியிட்டது, அதிமுகவும் தனியாக போட்டியிட்டது. அண்ணாமலை வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக வந்து சொல்லிக்கிறாரு, அதை ஏற்க முடியாது, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லி அவங்க தனியாக வந்து போட்டிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து திமுகவை எதிர்ப்பதை மையமாக வைத்து தான் தமிழக அரசியல் வந்து நடக்குது. அதில் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் அணியும் வந்து அந்த வகையில் வந்து பிரிஞ்சிருக்கு. இது பிரிஞ்சிருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜ் வந்து திமுக வந்து இருக்குது. அதன் பிறகு இவர்கள் செயல்படுத்திய சமூக நல திட்டங்கள் இருக்கு இல்லையா, பேருந்தில் வந்து மகளிர் பயணமாக இருக்கட்டும், அல்லது வந்து மாதம் 1000 ரூபா உரிமை தொகையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மாணவிகளுக்கு வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 1000 ரூபா உதவி தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ இந்த நலத்திட்டங்கள்லாம் ஒரு கணிசமான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதே சமயம் வேறு சில பிரச்சனைகள், இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் இது மாதிரி சில பிரச்சனைகளில் வந்து
ஆட்சி மீதான வந்து எதிர்ப்பு உணர்வும் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விக்கிரவாண்டியிலலாம் வந்து இவ்வளோ பெரிய மார்ஜின் வெற்றியை வந்து திமுகவே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து அந்த தொகுதியில் பாராளுமன்றத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் சில ஆயிரங்கள் வித்தியாசத்தில் தான் வந்து ரவிக்குமார் வந்து லீடிங்கில் வந்து வெற்றி பெறுறாரு. ஆனால் இப்பொழுது வந்து அது வந்து கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு மேலே வந்து அந்த மார்ஜின் வந்து வந்திருக்குது. திமுகவை பொறுத்த வரையும் இதை வந்து மக்கள் வந்து தங்களை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள்னு நினைக்காம தாங்கள் செய்த சாதனைகள் நலத்திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் அதிகம் கொண்டு போகிறதும் பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு வந்து மாநிலத்தினுடைய சுயாட்சியை இங்கே வந்து தடுக்க குறைக்க பார்க்கறது, ஒடுக்க பார்க்கறது, தேவையான நிதி ஆதாரங்களை வந்து தர்றது இல்லை. அது மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதையும் அவங்க பிரச்சாரம் செய்வதன் மூலமாக தான் செய்ய முடியும். இப்போ பிஜேபியை எதிர்த்து பேசுகிறதுல வந்து சில அமைச்சர்கள் உதயநிதி அப்புறம் முதலமைச்சரை தாண்டி பார்த்தீங்கன்னா கணிசமான பேர் வந்து பேசுகிறதில்ல. அவங்க மற்ற அரசியல்லாம் பேசுகிறாங்களே தவிர இதை வந்து பேசுகிறதில்ல. ஆனால் இனிமேல் இந்தியாவினுடைய அரசியல் என்பது வந்து பிஜேபியா ஆன்டி பிஜேபியா, இதை தீர்மானிக்கிறது தான் அந்த தேர்தலாக வந்து இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புன்றது ஒரு அரசியலாக இருக்குதுன்றது சொல்கிறீங்க. ஆனால் இப்போ 2026 வரைக்கும் புதுசாக விஜய் ஒருத்தர் வராரு, இங்கே திமுக எதிர்ப்புன்றது அதிகமாயிட்டே இருக்குது, அது வந்து திமுக நெருக்கடியாக மாறிடாதா? ரொம்ப நல்லதாக தான் மாறும். ஏன் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா திமுக எதிர்ப்பு பேசுது, ஏடிஎம்கே வந்து பேசுது, சீமான் பேசுகிறாரு. அப்போ விஜய் வந்தாலும் அவர் வந்து ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற அரசுன்ற முறையில் திமுகவை எதிர்த்து தான் பேசணும். இல்லை பேசலைன்னா கூட எனக்கு ஒரு நீங்கள் வந்து மாற்றா வாக்களியுங்கள்னு கேட்டால் கூட அது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தாக தான் வந்து பார்க்கப்படும். இந்த வகையை நீங்கள் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிருக்குது. ஒரு 4-5 வந்து பிரிஞ்சிருக்கிறது திமுகவுக்கு அட்வான்டேஜ். விக்கிரவாண்டி தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டிடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகவினர் வந்து தேர்தலை புறக்கணிக்கவில்லை. அதில் கணிசமான வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து விழுந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது வந்து விஜய் வந்து இன்றைக்கு 21st century 2024 இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை என்னென்னா ஒரு அக்ரஸிவான அரசியல். அக்ரஸிவ்னு நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு கொள்கையாக இருக்கட்டும், அது நீட்டாக இருக்கட்டும், புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேரிடர் நிவாரண நிதி கேட்குறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து ஒரு மூர்க்கமான ஒன்றிய அரசாக வந்து பாரதிய ஜனதா அல்லது என்டிஏ அரசு வந்து மாறிட்டுருக்கு. 10 அதை தான் வந்து செஞ்சாங்க, இப்போவும் அதை தான் வந்து செய்கிறாங்க. இதை நீங்கள் தீவிரமாக எதிர்ப்பதில், இதை நீங்கள் வந்து தீவிரமாக எதிர்த்து மக்கள்கிட்ட வந்து பேசும்பொழுது தான் உங்களுடைய பேச்சோ தலைமையோ கட்சியோ எடுபடுமே தவிர மாநில சுயாட்சி பேசணும். அதில் வந்து நீங்கள் நோகாமல் வந்து நொங்கெடுக்கிற மாதிரி பாலிஷ்டாக வந்து பேசுனீங்கன்னா அது வந்து எடுபடாது. இப்போ விஜய் வந்து இது வரைக்கும் அவர் வெளியிட்டிருக்கிற அந்த ட்விட்டர் அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு அறிக்கை என்ற வரம்பில் கூட அவர் வந்து பாரதிய ஜனதாவை வந்து அப்படி வந்து எதிர்க்கவில்லை. திமுகவை வந்து எதிர்க்கலை அப்படின்றது வந்து வேற விஷயம். அது வந்து முதல் கண்டிஷன். ரெண்டாவது வந்து நீங்கள் திமுகவை நீங்கள் எழுத்து பேசுகிறதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும், அது திமுகவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி முன்னணியாக குரல் கொடுக்கறது பாரதிய ஜனதா, அண்ணாமலை, சீமான் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கொள்கை ரீதியாகவே திமுகவை எதிர்க்கிறாங்க. ஊழல், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்ன்ற காரணத்துக்காக மட்டும் இல்லை, இந்த திராவிட சித்தாந்தம் என்பதே இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிரானது, பெரியார் வந்து அங்கே இருக்கக்கூடிய வடஇந்தியாவில் இருக்கக்கூடிய ராமருக்கோ மனுஸ்மிருதிக்கோ எதிரானவர், இந்து இவங்க பேசுகின்ற அந்த இந்துத்துவ கொள்கைகள் அனைத்திற்கும் எதிரானவங்க, இங்கே வந்து மற்ற மதங்களுக்கிடையே ஒரு நல்லிணம் இருக்குது, இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு போலரைசேஷன் வந்து இல்லை, இதை வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால தான் திமுக வந்து சித்தாந்த ரீதியாக வந்து எதிர்க்குது. திமுகவே அதில் வந்து சோர்ந்து விழுந்தால் கூட பிஜேபி அடிக்கிற அடியில் வந்து திமுக வந்து வேறு வழி இல்லாமல் தங்களுடைய திராவிட இயக்க கொள்கைகளை பேசித்தான் வந்து ஆகணும். இந்த கண்டிஷன் வந்து விஜய்க்கும் பொருந்தும். விஜய் அப்படி அக்ரஸிவாக வந்து பேசாவிட்டால் அவர் அரசியலில் எடுபடுவது மிக மிக சிரமம் என்பதான் என்னுடைய கருத்து. அடுத்து நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியுதுன்னு உதயநிதி சொல்கிறதாகட்டும், இப்போது நீட்டோடைய போராட்டம் நடத்துறதாகட்டும், கையெழுத்து இயக்கம் நடத்துறதாகட்டும், அதை ஒட்டி நீட்டை நாங்கள் விளக்கிறோம்னு சொல்லி தான் திமுக வந்து ஆட்சிக்குள்ளே வராங்க. அப்படின்னும் போது இன்னும் 3 ஆயிடுச்சு, இன்னும் அதுக்கான ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு மக்கள் மத்தியில் தெரியல. அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஆன்டி குபன்சியை கொடுத்துறாது, அது வந்து ஒரு எதிர்ப்புணர்வை கொடுத்துறாத மக்கள்கிட்ட. என்ன பண்ணி எதிர்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் விளக்கவில்லையே எங்களுன்ற மாதிரி ஒரு இது வராதா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக வந்து 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்குது.
வெற்றி பெற்றதை வந்து இப்போ நாம் தமிழரோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 40 எம்பிக்களும் டெல்லி பாராளுமன்றத்தில் போய் கேண்டீனில் சமோசா டீ சாப்பிட்டு தான் வரப்போகிறாங்க, 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பிஜேபியை எதிர்க்கிறீங்க, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, எதிர்கட்சியாக இருந்தால் உங்கள் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை எப்படி கொண்டு வர முடியும், இது அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம். இது வந்து ஒரு அடிப்படை அறிவே அரசியல் அறிவே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு கூற்று. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு எம்பிக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறீங்கன்னா அது வந்து இந்தியா முழுக்க ஒரு பாலிசி டெசிஷன், ஒரு திட்டங்களை அமல்படுத்துவது குறித்த கொள்கை முடிவுகளுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா எதிராக இருக்கிறீங்களா, இதுதான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரனுடைய வேலை. மற்றபடி நீங்கள் வந்து இங்கே தென்சென்னை தொகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் கிடக்கிறது, மின் விளக்குகள் எரியவில்லை, டிராஃபிக் ஜாமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ அவங்களுடைய பிரச்சனை. எம்பி என்பவர் வந்து இதைத்தான் பார்க்க வேண்டும், அந்த பாலிசி டெசிஷனில் தமிழ்நாட்டுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் வந்து எது, ஜிஎஸ்டியை வந்து நம்ம ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா, டிமானிட்டைசேஷனை ஆதரிக்கலாமா எதிர்க்க வேண்டாமா, நீட் வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா, இப்படி அல்லது வந்து சிஏஏ அது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா, இது ஒவ்வொன்றிலையும் வந்து இவர்கள் வந்து எதிர்ப்பணியில் இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதா வச்சுக்குமே, அப்போ வந்து எடப்பாடி காலத்தில் வந்து என்ன நடந்தது, அவங்க ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பிஜேபியினுடைய எல்லா கொள்கைகளையும் அதாவது மாநில சுயாட்சிக்கு எதிரான கொள்கைகளையும் அவர்கள் ஆதரித்தார்கள், சிஏவை ஆதரித்தாங்க, 3 வேளாண் மசோதாக்களை ஆதரித்தாங்க. அதனால் ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, பிஜேபிக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ எம்பிக்கள் கொடுக்கல, அதனால் உங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வந்து எதுவும் தரமாட்டோம், புதிய ரயில்வே திட்டங்கள், மெட்ரோ திட்டங்கள், பேரிடர் நிவாரண நிதி, அதை ஜிஎஸ்டி வந்து பிடித்து வைத்திருக்கிற தொகையை அப்பப்போ விடுவிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இப்போ பிரதமரோ ஒன்றிய அரசோ அவங்க வந்து பிஜேபிக்கு மட்டும் வந்து அவங்க அரசு இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாநிலங்களுக்கு தான் வந்து அரசு. அப்போ நான் குஜராத்துக்கு பேரிடர் நிவாரண நிதி 1000 கோடி கொடுப்பேன், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது முற்றிலும் அரசியல் சாசன விரோதமான ஒரு செயல். எனவே இந்த கோணத்தில் தான் இதை வந்து பரிசீலிக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நீட் என்பது வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல் முதல்ல வந்து திமுக வந்து உதயநிதியே வந்து ரகசியம்லாம் இருக்குதுலாம் வந்து சொன்னார், ஆனால் அது சட்ட போராட்டமாக மாறியிருந்தது. அதை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி குடியரசுத் தலைவர் வந்து அதில் கையெழுத்து போடணும், இவங்க வந்து மசோதா வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி கிடப்பில் போட்டு 2 ஆதரவு அனுப்பி அதன் பிறகு தான் குடியரசுத் தலைவருக்கு போய், இதுவே இந்த ப்ராசஸே இவ்வளவு நெருக்கடியில் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு சட்ட போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடந்த மோசடிகள், முறைகேடுகள், ஊழல்கள் அது வந்து வெளிவந்ததுனால மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பல மாநிலங்கள்லேருந்து நீட் எதிர்ப்பு முழக்கம் என்பது வந்து வந்திருக்கிறது. தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு வந்து வெற்றி. அதனால் அவங்க நீட் எதிர்ப்பு கொள்கையில் வந்து இன்றைய காலகட்டத்தில் முன்னேறி தான் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. போக போக திமுக குள்ளே இல்லை ஆட்சி மட்டத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.